ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபேமிலி த அன்பிரேக்கபிள் பாண்ட் அப்படிங்கிற ட்ராமா தான் இது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மட்டும் இல்லாம காமெடி, லவ், சஸ்பென்ஸ், த்ரில்லர் கலந்த ஒரு ட்ராமா. ட்ராமாவுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குன்னு ஒரு அழகான பெண் குழந்தை, ஹீரோவுடைய வயசான அப்பா, ஹீரோவுடைய தம்பி, அவங்களுடைய ஒய்ஃப், இதுதான் இவங்களுடைய அழகான ஃபேமிலி. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு நார்மல் எம்ப்ளாயி. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவரு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஏஜென்ட். அதுலயும் கன்னை கரெக்டா ஹேண்டில் பண்றதுதான் நம்ம ஹீரோவுடைய ஸ்பெஷலு. இந்த ஒரு ஆபத்தான வேலையை ஹீரோ பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் ஃபேமிலியில இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஈவன் ஹீரோயினுக்கும். இதனாலேயே குடும்பத்தோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம தவிக்கிறாரு. ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஒர்க் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியாம தவிக்கிற நம்ம ஹீரோ. இவரு பாக்குற வேலையினால இவங்க ஃபேமிலிக்கு வரப்போற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் தான் இந்த ட்ராமாவில நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ட்ராமாவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்திரலாம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோ. பேரு டூஹான். அந்த இடத்துக்கு ஒரு வில்லன் வரான். முதல்ல எந்திரா, நீ யாரு அப்படின்னு ஹீரோவா சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும், என்ன பத்தி சொல்றது இருக்கட்டும், நான் உன்னை பத்தி சொல்லட்டுமா, உன்னோட பேரு இது, உனக்கு 42 வயசு ஆகுது, இது வரைக்கும் உன் மேல 42 ட்ரக் கேஸ் இருக்கு, இது வரைக்கும் 12 கொலை பண்ணிருக்க, இந்த சிட்டியே உன்னை தேடிட்டு இருக்கு, ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படிங்கிறாரு. உடனே அவனும் கோபத்துல அடிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஹீரோவுமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்து அங்க இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு போயிடுறாங்க. வந்த போலீஸ் கிட்ட ஹீரோ கேக்குறாரு, ஆமா டைம் என்ன, இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு. அதை கேட்ட உடனே ஹீரோ பதற ஆரம்பிக்கிறாரு, உடனே போனை குடியா அப்படின்னு. போன் அட்டன் பண்றது ஹீரோவுடைய பொண்ணு, அவளோட பேரு மின்சி, நம்ம மினின்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ பதட்டமா கேக்குறாரு, அம்மா அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அவளும், அம்மா இங்க இல்லையப்பா, உங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அம்மா மறுபடியும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஓச்சுடா அப்படின்னு சோகமாகறாரு. விட்ரா, இதெல்லாம் நம்ம வேலையில சகஜம் அப்படின்னு அந்த போலீஸும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ என்ன எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அவரு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு கால் பண்றாரு. இவர் தான் ஹீரோவுடைய அப்பா. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் வரத்துக்குள்ள எப்படியாவது வீட்டை கிளீன் பண்ணி வைங்க அப்படின்னு. கவலைப்படாத, நானும் கயாவும் சுத்தம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, எது கயாவா, அவளெல்லாம் ஏன் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறாரு. இவங்க தான் கயா, ஹீரோ தம்பியோட ஒய்ஃப். கயா மட்டும் இல்லப்பா, தம்பியும் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதுங்கள ஏன்பா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறாரு. நீ கத்துக்கிட்டே கடறான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்லயே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. இது வீடா என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கந்தரகோலமா கிடக்குது. அங்க வால்ல மாட்டிருக்கிற ஒரு ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. சே, என்ன ஒரு அழகான ஃபேமிலி அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி ரியாலிட்டியை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறது தான் ஃபுல் டைம் வேலையை வச்சிருக்காரு. ஏன்னா அவரு வேலையில பிஸியா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் மறந்துடுறாரு. இப்ப கூட ஹீரோயின் பர்த்டேவை மறந்ததுனால சாரி கேட்டுட்டு இருக்காரு. குழந்தை பிறந்து குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவையும் மறந்துடுறாரு. அந்த பர்த்டே பார்ட்டி கூட அட்டன் பண்ண முடியல அவரால். இங்க பாருமா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த சீஃப் ஓ தான் காரணம், வேலையை கொடுத்து என்ன சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் இவங்களுடைய பெர்ஃபெக்டான ஃபேமிலி. அப்படியே கட் பண்ணி ஃபிளைட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கதான் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஃபிளைட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்பவும் கூலா இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பாட்டியும், ஏமா உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையான்னு கேக்குறாங்க. உடனே அவங்க படிச்சுட்டு இருந்த மேகசீனை காமிக்கிறாங்க. 1986 பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு டே சூப்பரா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ அதனாலதான் ஹீரோயின் இவ்வளவு கான்பிடண்டா உட்காந்துருக்காங்க. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே சமாதானப்படுத்துறதுக்காக புக்கையெல்லாம் குடுக்கறாரு. ஆனா ஹீரோயின் அதை வாங்கிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது கூட, நீ இங்க இல்லாத டைம்ல நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் கேக்குறாங்க, சரி கரண்ட் பில்ல கட்டினீங்களா, வீட்டு பில்ல கட்டினீங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்க, எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. சரி உங்க சீஃபோ என்ன ஆனாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவரும் திருத்திருந்து முழிக்கிறாரு, அவரு இப்போ கொரியால இல்லம்மா, கொரியாவை தவிர எல்லா இடத்துக்கும் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் காரை நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, உங்க சீஃப நான் பாக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஹீரோக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இவ்வளவு வேலையை உங்களுக்கே கொடுத்தா என்ன அர்த்தம், சோ அதுக்காக சீஃப் ஹோ கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ எதையோ சொல்லி சமாளிச்சுட்டே இருந்திருப்பாரு. கோமா போற ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு எதா இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல போய் கார்ல உக்காரு, நம்ம வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா, உன்னால நடந்து போக முடியாது, நீ நடந்தா என்னால தாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, ஆடாச்சி நகரு அப்படின்ட்டு நேரா டிரைவர் சீட்ல உக்காந்துக்கிறாங்க. ஹீரோவா அங்கேயே விட்டுட்டு காரை எடுக்கிறாங்க. ஹீரோ விடுவாரா, குரங்க மாதிரி தொங்கிட்டே போறாரு, ஒரு கட்டத்துக்கு மேல முடியல இறங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்கூல காமிக்கிறாங்க. இவதான் ஹீரோ ஹீரோயினோட பொண்ணு மினி. இவளை பத்தி சொல்லணும் அப்படின்னா பயங்கரவாளு. இப்ப அவங்க அம்மா கிட்டதான் போன்ல பேசிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதும் நானே உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசி முடிச்ச உடனே டீச்சர் சொல்றாரு, இங்க பாருமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன்,
கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு அவளும் சொல்றா, சார் என்ன பண்றது, எங்க அம்மா எமர்ஜென்சியா கால் பண்ணாங்க, எங்க அப்பா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு, உன்னோட சேஃப்டிக்காகவும் எமர்ஜென்சிக்காகவும் நீ போன் யூஸ் பண்ணியே ஆகணும், அதனால எனி டைம் உங்ககிட்ட போன் இருக்கணும்னு சொன்னாரு. ஏமா உங்க அப்பா அதிகம் படம் பாப்பாரோ? இல்ல சார், எங்க அப்பா மூவியே பார்க்க மாட்டாரு அப்படின்னு. இப்படி அவர் எது சொன்னாலும் பேச்சுக்கு பேச்சு பேசிட்டே இருக்கா. மினியோட பேச்சை கேட்ட உடனே கிளாஸ் பிள்ளைங்களும் ஆமா அவ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கோரஸ் பாடிட்டு இருக்காங்க. இதை கேட்டு டீச்சரும் டென்ஷனாக, சரி கிளாஸ் கவனிங்க, இப்ப நாம சேஃப்டி கிளாஸ பாக்க போறோம், உங்களை யாராவது கொலை பண்ண வந்தா அப்படின்னு பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்க, இங்க சார் பேசுற எதுவுமே கண்டுக்காம கிம்ம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மினி பாத்தீங்கன்னா கிம்ம ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அவனை ஸ்டாப் பண்ணி கேக்குறா, அன்னைக்கு நான் கேட்டல அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்க, அவன் ஒரு அப்பாவி போல, அது எனக்கு அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு கேட்க, உனக்கு எவ்வளவு நாள் தான் டைம் கொடுக்கறது அப்படின்னு இவ பயங்கரமா கத்துறா. இவ கத்துறத பார்த்து கிம்மு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஆக்சுவலா மினி கேட்டிருப்பா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு, அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு கேக்குறா, அம்மா அப்பாக்கும் உங்களுக்கும் இருக்கிற லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஏன் லவ் ஸ்டோரிய பத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் கிம்முக்கும் நடுவுல எப்படி போகுதுன்னு கேக்குறா. அம்மா உங்களுக்கு கிம்ம பத்தி தெரியுமா அப்படின்னு மினி கேக்க, அம்மாக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சே என்ன ஒரு அம்மா அப்படின்னு தான் தோணும். இப்ப நம்ம ஹீரோ அவருடைய ஆபீஸ்க்கு போறாரு. பார்த்தா ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஆபீஸ் மாதிரி தெரியும், பட் உள்ள போனா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்டு, கீழே ஒரு பெரிய ஆபீஸே இருக்கு. இதுதான் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். வாய பொழுது தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட பேர் தான் கேபி. ஆக்சுவலா இங்கேயே நிறைய டீம்லாம் இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற டீம் எப்ப பார்த்தாலும் ட்ரிப் ட்ரிப்னே போயிட்டு இருப்பாங்களாடகுது. சோ ஆபீஸ்ல ஒருத்தங்க கூட இல்ல. இப்ப ஹீரோ அந்த கடுப்புலயே அவங்க பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறாரு, அம்மா இப்ப உங்க கூட தான் இருக்காங்களா, எப்ப வீட்டுக்கு போவீங்க அப்படிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு நேரா ஸ்பாட்ல போய் நிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் காரை நிப்பாட்டாம போயிடுறாங்க. ஹீரோக்கா ஒரே அசிங்கமா போயிருது. ஏமா நிறுத்தாம போனீங்க அப்படின்னு மினி கேக்க, இது அப்பாக்கான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஹீரோயினா சமாதானப்படுத்துறதுக்காக இவர் எப்பயும் போகிற ஒரு பேக்கரிக்கு போய் கேக் ஆர்டர் பண்றாரு. ஹீரோ எப்பெல்லாம் தப்பு பண்றாரோ சமாதானப்படுத்த இந்த கேக்க வாங்கிட்டு போய் கொடுக்கறது வழக்கம் போல. கேக்கு செஞ்சவரும் சொல்றாரு, பத்திரமா எடுத்துட்டு போடா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போக திரும்பி பேசிக்கிட்டே நடந்ததுனால ஒரு பொண்ணு மேல இடிச்சிடறாரு. இதனால கேக்கு கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிடுது. இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இருந்த லாஸ்ட் கேக்கு, இதுக்கப்புறம் என் கையில எதுவும் இல்லைன்ட்டு அவரும் போயிடுறாரு. கேக்கு போன சோகத்திலேயே இப்ப நான் எதை எடுத்துட்டு போய் சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே நிக்கிறாரு. அப்போ ஒரு சிக்கன் ஷாப் அவரு கண்ணுக்கு தெரியுது. உடனே அதை வாங்கிட்டு உள்ள வராரு. ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் கோபம் போகல. மினி கிட்ட அந்த சிக்கனை கொடுத்து இத போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துடுவான்னு சொல்றாரு. அட என்னப்பா நீங்க, உங்களுக்கு தான் ஃப்ரைட் சிக்கன் பிடிக்கும், அம்மாக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்காதுன்னு சொல்றா. எனக்கு தெரியாதா, முதல்ல இத போய் கொடுத்துடுவான்னு சொல்றாரு. மினியும் அந்த சிக்கனை வாங்கிட்டு மேல இருக்கிற ஃப்ரைட் எல்லாத்தையுமே எடுக்கிறா. அம்மாக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்காது, இப்போ ஓகே இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இந்த சீன்லயே மினிக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்க. இவரும் கொண்டு போய் சிக்கனை காட்டுறாரு. ஆனா அவங்க நான் சீஃப் ஹோவா பாக்கணும் அப்படிங்கிறா. நான் தான் சொன்னேன்ல அவங்க இந்த ஊர்லயே இல்ல, பரவாயில்ல வீக்கெண்ட்ல அவங்கள வரவீங்க. இப்படியே அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறப்ப கூட பொண்ணு முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்ட்டு கண்ணாலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற நம்ம மினியும், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் ஸ்கூலுக்கு கிளம்ப போறேன், இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு சின்ன பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஷாப்புக்கு ஹீரோ அப்பா வராரு. ஹீரோவுடைய அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க, இன்னைக்குதான் அவங்களுடைய இறந்த நாள். இன்னைக்கு நடக்க போற மெமோரியல் செரமனிக்காக அன்னைக்கு எந்த போட்டோவா ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஒன்ன சூஸ் பண்ணி கொடுக்கறாங்க. அதை எடுத்துட்டு அவரு கிளம்பிட்டு இருக்க அவருக்கு ஒரு போன் வருது. போனை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். ஆமஸ் பார்க் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஃபேமிலியில சிறுசு மட்டும் கிடையாது, இந்த பெருசுக்குமே ஆள் இருக்கு. அதுலயும் அவர் எவ்வளவு நியாயமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுக்கிட்ட போன்ல பேசும் போது கூட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு போட்டோவை திருப்பி வச்சிடறாரு. ஹீரோயினும் அவங்க மாமியாரோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் ஹீரோயின் கிட்ட பேசுற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. என் பையன் பண்ணதும் தப்புதான், ஆனா நீ அவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. சோ அதனால ஹீரோ மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து போன் பண்றாங்க. அவர் இப்போ ஏர்போர்ட்ல இருக்காரு. அவர் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக ஏர்போர்ட்ன்னு கூட பாக்காம மண்டி போட்டு சாரி கேட்டுட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கவலையே இல்ல. ஏன்னா ஹீரோயினை ஹீரோ அவ்வளவு லவ் பண்றாரு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு உங்க அம்மாவுடைய மெமோரியல் செரமனி நடக்குது, சோ இந்த தடவையாவது லேட் பண்ணாம சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கான்பிடண்டா நான் வந்துருவேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவருடைய இன்னொரு முகத்தை காமிக்கிறாங்க. அவரோட வேலையில பிஸியா இருக்காரு. இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனை தேடிட்டு இருக்காரு. போன்ல கயா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்கல்ல அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. எது இவங்களா பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்றாரு. மோஸ்ட் வாண்டட் கேங் அவங்க, அவங்கள புடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்திலேயே ஒரு குட்டி பையன் இருக்கான்.
இந்த நிலைமையில நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்ல இப்ப என்னால முடியாது, நான் சீஃப் ஹோ கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாரு. கட் பண்ணா வீட்டுல அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவுடைய அப்பா அவங்க வைஃபோட போட்டோவை பாத்துட்டு இருக்காரு. மினி பக்கத்துல வந்துட்டு கேக்குறா, நீங்க பாட்டியை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு. அவரும் ஆமாங்கிறாரு. பாவம் நீங்க, இதுக்கப்புறம் நீங்க பாட்டியை பார்க்க முடியாது இல்ல. அதுக்கு அவரும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமா அவளை பாக்குறதுக்காக நானும் போயிருவேன் அப்படிங்கிறாரு. மினியும், உண்மையாவா தாத்தா, எப்ப போவீங்க, இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. விட்டா நீயே நானே பிரியாட்டுக்குது அப்படின்னு பாக்குறாரு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஹீரோயினுக்கே காண்டாவது. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோயி வராரு. ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு போய் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவரும் ஒரு வேகத்துல செல்போன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அப்போன்னு பார்த்துதான் சீஃப் ஹோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸ விடுவாங்களா? சோ சீஃப் ஹோக்கு இவருடைய போன்ல இருந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க. கட் பண்ணி இப்போ மெமோரியல் செரமனி நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாத்தா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. என்னை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிட்டேயாமா அப்படின்னு. இவரு எப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து ஹீரோவுடைய தம்பி உளுந்து உளுந்து அழுதுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற கயாவும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. ஹீரோ நார்மலா தான் இருக்காரு, ஆனா அவன் தம்பி விடுவானா, பயங்கரமா போட்டு புழிஞ்சிட்டு இருக்கான் ஹீரோவை. நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்துட்டு இருக்க, கயா ஒரு பக்கம் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்டு இருக்கா. கயா கேக்குறா, இது எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு. அவ்வளவுதான், பினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் ரெண்டு கண்ணு தண்ணி விடுறாங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே எல்லாரும் நார்மலா ஆயிடுறாங்க. நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோடைய தம்பி தான் கதவு திறக்கிறான். வந்திருக்கிறது ஒரு பொண்ணு, கையில பொக்கையும் இருக்கு. யாருமா நீ அப்படின்னு கேட்க, நான் தான் சீஃப் ஓ அப்படிங்கிறா. எது, நீங்க தான் அந்த சீஃப் ஓவா அப்படின்னு எல்லாரும் வாய்மேல கை வைக்க ஹீரோ உள்ள இருந்து ஷாக் ஆகுறாரு. எஸ், ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்த்து விட்டது. ஹீரோ போன் எடுத்து வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப எல்லாருமே அந்த பொண்ணை தான் பாக்குறாங்க. சீஃப் ஓ அப்படிங்கறது பையன் நினைச்சேன், பரவாயில்லையே ஒரு பொண்ணா இருக்கு, இவ்வளவு நாள் இது நம்மளுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கேக்குறாரு, சீஃபோ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நீதான் வீட்டுக்குவான்னு கூப்பிட்ட அட்டன் டைம்ல எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க. அட பாவி, வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு. ஆனா ஹீரோ, எது நானா அப்படின்ட்டு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு டெலிவரி மேன் வரான். அவனை பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுனால அவனை ஸ்டாப் பண்றாங்க. ஆனா அவன் திடீர்னு கத்தி எடுத்துறான். வீட்டுல இருக்கிறவங்க இத பாத்துற கூடாதுன்னு உடனே கதவை லாக் பண்ணிட்டு ஒரு ஃபைட்ட போட்டுட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற எல்லாரும் ஹீரோ கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து சொல்றாங்க, நான் தான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. எதுக்குமா கூப்பிட்டேங்கிறாரு. நான் தான் சொன்னல அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. ஹீரோக்கா உதற ஆரம்பிக்குது, எங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் இட்ஸ் எஸ்டி.